அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஏழை மக்களும் பண்புள்ள மக்களும் வாழலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் பண்புள்ள மக்களும் பஞ்சபராதிகளும் ஏழைகளும் வாழலாம் அப்படின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கு. இப்போதைக்கு ஒரு மூணு மாசமா சரியா சாப்பிடாம இருக்கும், அது ஒண்ணு கூட்டம் இல்ல. வர சாப்பிட்டு வரேன், இப்ப வரேன், வெளியே வர்றேன். என்னடா 80 வயசு கிழமை கொடுத்து விடுச்சிருப்பா. வருவேன் வருவேன் வருவேன், வெளியே வருகிறேன். எப்போது வருவேன்? நடந்தேன், மீண்டும் இளமைய வருவேன். உலக மக்களுக்காக வந்திருக்கிறான். ராவலை அனுப்பிச்சிருக்க முருகன். முருகன் என்னை பேச வைக்கிறான். நான் கலையில் கேட்போம். என் சிந்தை செயல் சொல் நீயை சார்ந்து பேச வேண்டும். நான் கேட்பேன். விஷ சிந்துக்களாலும் துஷ்ட சிந்துக்களாலும் பேய் பூதகணங்களாலும் கயவர்களாலும் பகையவர்களாலும் வஞ்சகராலும் அரசாங்கத்தாலும் வேறு எந்த வகையிலும் இடையூறு வரக்கூடாது அப்படி கேட்பேன் முருகனை. பிறகு நான் கனவிலும் பிற உயிருக்கு தீங்கி செய்யக்கூடாது. ஏன் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கி செய்யக்கூடாது? எப்போ இப்படி வேண்டுகோள்? அவ அதில் கனவிலும் பிற உயிர்களுக்கு நான் தீங்கி செய்யக்கூடாது. எல்லா உயிர் என்ன உயிர் போல் என்ன வேணும் நினைக்கிறேன். இப்போ ஒரு வேண்டுகோள், என்னடா எல்லா உயிர்களும் என்ன உயிர் போல் என்ன? அப்போ கனவிலும் பிற உயிருக்கு தீங்கி செய்யக்கூடாது என்று சொன்னால் அவருடைய சிந்தை எப்படி இருக்கும்? அதுதான் முருகன் எனக்கு கொடுத்த அறிவு. எனக்கு கொடுத்த அறிவு அதுதான். நான் வெளியே வந்தால் தாய்மை கொடுத்தோடு வருவேன். என்னை கல்லால் அடித்தாலும் சரி, சொல்லால் அடித்தாலும் சரி, வில்லால் அடித்தாலும் சரி, தாங்கிக் கொள்வேன். அந்த பக்குவம் வர வரையும் என்னை விட மாட்டான். முன்ன கோகரம் முன்னெல்லாம். ஆனால் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பண்புள்ள குடும்பம். கொஞ்சம் சிந்திச்சா தெரியும் உங்களுக்கு. எங்கள் அப்பா அடியாள், நான் அடியார், அவர் அடியாள இருந்தார். இப்போ நான் அடியாளா இருக்கிறேன், அல்ல அடியாரா இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அடியார், அடியார். ஆக அந்த குடும்பத்தை ஏயா பிறக்க முருகா எதை எப்படி ஒரு மூர்க்கத்தனமான குடும்பத்தை பிறக்க வச்சேன்னு? அடே ஒரு சில பேர் மூசியை முறுக்கு வேண்டாம், அந்த பயம் உனக்கு வரக்கூடாது இல்லையா? ஒரு மென்மையான குடும்பத்தில் பிறந்தேன்னா அப்படின்னா பயப்படுவேன். ஐயே அந்த குடும்பத்தை பிறக்க வச்சிடலாம். மூர்க்கத்தமான குடும்பத்தில் பிறந்த நோக்கம் யாராவது மீசை முறுக்கணா? மப்பிலேசி விளையாட்டு பிள்ளை பேசியிருக்கிறான். ஏன்னா மீசை உருக்குறா விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசுறடா. அப்போ அவரை கண்டு அஞ்சா நெஞ்சம் எங்களுக்கு கூட்டு. அதுக்காக தான் கீர்த்திரமான ஒரு மூர்க்கத்தரமான குடும்பத்தை பிறந்த நோக்கமே ஒரு அச்சம் வரக்கூடாது. எதையும் கண்டு அஞ்சா நெஞ்சம் என்ன? அதுக்காக வீர அது வந்து மூர்க்கத்தனம் இல்லை, அஞ்சா நெஞ்சம். அந்த வாய்ப்பு எனக்கு இருக்கு. எங்களால் வந்து முறைச்சி மீசை முடிச்சுன்னா சரி விளையாட்டு பிள்ளை எதை பேசிக்கிறேன்னு சார். என்னடா அது விளையாட்டு பிள்ளை மீசை முறுக்குறான் முறைச்சி பார்க்குறானா? அவன் கிடைக்கிற விளையாட்டு பிள்ளை சின்ன பிள்ளை அவன் கைப்பிள்ளைன்னு சொல்லு. மூர்க்கத்தனமானவன் எதையும் செய்வான் உலகாரப்பாவினா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.